ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பரக்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வாஸ்துவில் வந்து தொழிற்சாலை சார்ந்த ஒரு வாஸ்து எப்படி இருக்க வேண்டும், ஒரு தொழிற்சாலை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும், நல்லா ப்ராஃபிட் தரணும், நிறைய கஸ்டமர் வருகை ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகணும், இது எல்லாத்துக்கும் வாஸ்து என்பது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம எண்ணற்ற ஒரு தொழிற்சாலைக்கு நேரடியாக விசிட் என்பது போயிட்டுருக்கோம். ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயம் எல்லாத்துக்கும் நேரடியாக போய் பார்த்துருக்குறோம். ஒரு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைக்கும் போய் பார்த்துருக்குறோம், நலிவடைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் போய் பார்த்துருக்குறோம். அதுக்கான காரணம் என்ன, வாஸ்து ரீதி என்ன காரணம், அது வந்து இது போல் பிஸ்னஸ் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அப்படின்ற விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையிலையும் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ எல்லாத்துக்கும் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாத போனாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்காக ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ரீசன் அப்படின்ற விஷயம் கூட நம்ம வாஸ்து நம்ம சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடக்கலை சார்ந்த வகையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், நம்ம அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் இது வந்து மறைமுகமாக இருக்கிறதுனால, இது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லணுன்றக்காக தான், ஒரு தொழிற்சாலை என்னும் இருக்கும் பட்சத்தில் எந்தளவுக்கு வாஸ்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக செயல்படுகிறது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது தொழிற்சாலைக்கு வாஸ்து இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்குது. எப்படி வீட்டுக்கு வாஸ்து இருக்கிறதோ, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க மன நிம்மதியுடன் நிறைவுடன் வாழ வேண்டுமென்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறதோ, வீட்டில் எப்படி பாதி நேரம் இருக்கிறாங்களோ அதே போல் வந்து பிஸ்னஸ்ன்ற விஷயங்கள் பாதி நேரம் இருப்பாங்க. அதாவது அந்த வீட்டில் மன நிம்மதியாக இருக்கணும்னா பணம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த தொழில் மூலமாக அந்த தொழிற்சாலை மூலமாக ஒரு பொருளாதாரம் மீட்ட வேண்டுமென்றால் அதுக்கும் வாஸ்து என்பது பார்க்க வேண்டியது இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு தொழிற்சாலை எதுவாக இருந்தால் எல்லாமே நிலத்தின் மேலே தான் அமைந்திருக்கிறது. அந்த நிலம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து வாஸ்து என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட தொழிற்சாலையும் வாஸ்து அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும். ஒன்று தனித்தனிப்புள்ள விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை நிறைய ஏரியாஸ் என்பது இருக்கும். குறிப்பாக ஒரு ஓனர் உட்காரக்கூடிய ஆஃபீஸ் எந்த பகுதியில் போட்டிருக்க வேண்டியது இருக்கும், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் எந்த பகுதியில் இருக்க வேண்டியது இருக்கும், ஒரு கேன்டீன் இருக்குன்னா எந்த பகுதியில் இருக்க வேண்டியது இருக்கும், ஒரு நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்மெண்ட்ஸ்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு அந்த துணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த விஷயங்களாக இருக்கும், அது எந்த பகுதியில் இருக்க வேண்டியது இருக்கும். இன்னும் ஈட்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது எங்கே ஜென்ரேட்டர் சார்ந்த விஷயம் எல்லாமே எங்கே இருக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்குமே தனித்தனி முறையில் வந்து ஒவ்வொரு பகுதி என்பது வாஸ்து ரீதியாக இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இன்னும் அந்த நிலத்துக்கான அமைப்பு அந்த அந்த ஷேப் எப்படி இருக்கணும், இதுபோல் நிறைய விஷயங்கள் என்பது இருக்குது. இது எல்லாமே இப்போ நம்ம போர்டு டீட்டெயிலாம் பார்த்துடலாம். ஒரு ஃபேக்டரியோ இண்டஸ்ட்ரியோ கட்டுவதற்கு ஒரு லேண்ட் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை வாங்கிவிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மனை அதில் வந்து சல்லிய தோஷம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது சல்லிய தோஷம் என்பது மனை தோஷம். அந்த லேண்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஏதாவது தவறான 16 வகையான சல்லியங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது இருந்துச்சுன்னா அது தோஷம் இருக்கும். அது நம்ம என்னதான் வாஸ்து கட்டியிருந்தாலும் அது மனித தோஷம் இருக்கும் பட்சத்தில் அது வந்து பிராணம் கொடுக்கும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரசன ஜாதகம் போட்டு அந்த ஜாதக ரீதியாக இந்த இடத்துல லக்ன பவன் 4 தொடர் நினைச்சுன்னா சல்லிய தோஷம் பண்ணியிருந்தா சல்லிய தோஷம் இருக்கு. அதை நம்ம பார்த்து அதே ஜாதகம் நிவர்த்தியம் எடுத்து அந்த இதை லேண்டை நிவர்த்தி பண்ணும்போது தோஷம் என்பது இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் வாஸ்து அமைப்பில் கட்ட இன்னும் சுபிச்சமான அமைப்பு இருக்கும். நம்ம லேண்ட் வாங்கிட்ட பிறகு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பூஜை போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் இல்லை ஒற்றைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9 போகணும்னு தொடர் முடிச்சுனா தோஷம் இல்லை, நல்ல சுபிச்சமான மனை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்ட விஷயங்கள் என்னன்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. அப்போ சல்லி தோஷம் என்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கலாம், இல்லை செவ்வகமாக இருக்கணும் லேண்ட் அமைப்பு 1:2. இல்ல வந்து பாத்தீங்கன்னா உச்ச பகுதிகள் வளர்ந்தது, உச்ச பகுதிகள் இந்த பகுதி இப்படி இருக்கும், வடகிழக்கு வடக்கு உச்ச பகுதி வளர்ந்தது, இப்படிப்பட்ட லேண்ட் ஷேப் இருந்தா ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல வடகிழக்கு கிழக்கு வளர்ந்தது, இல்ல வடமேற்கு மேற்கு வளர்ந்தது, இதுவும் உச்ச பகுதி. தென்கிழக்கு தெற்கு வளர்ந்து எல்லாமே உச்சப்பகுதி. உச்சப்பகுதினா பாசிட்டிவ் ரீஜன், அந்த பகுதியில் வளர்ந்த இது போல ஷேப்பு கொண்ட ஒரு அந்த லேண்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த கம்பெனி கட்டுவதற்கான லேண்டாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பு இப்படி இருக்கலாம். ஆனால் இந்த நீச்ச பகுதிகள், இந்த பகுதி நீச்ச பகுதிகள், அப்போ இந்த பகுதிகளாக வளர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சரி பண்ணி கட்டிக்கணும். சப்போஸ் இப்படி இருக்கும், தென்கிழக்கு தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, அடுத்து வடமேற்கு வடக்கு, தென்கிழக்கு கிழக்கு, இதெல்லாமே நீச்ச பகுதிகள். இதெல்லாம் வந்து தவறு, இப்படி இந்த பில்டிங்லாம் வாங்கக்கூடாது. சப்போஸ் வாங்கிட்டீங்கன்னா அது நம்ம சரி பண்ணி நம்ம சதுர சகமாக சரி பண்ணி கட்டிக்க வேண்டியது இருக்கும். நம்ம டி ரேஸ் செக் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மாதிரி இருக்கும். அடுத்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, ஒன்று வந்து இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது சில டைம்,
சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கக்கூடாது, இல்லை வந்து அறுகோணம் இப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு, இதுவும் தவறு, இதுவும் தவறு, இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு, இதுவும் தவறு அமைப்பு, இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள், இது நம்ம சரி பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுட்டு ஆமா இதெல்லாம் இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயங்கள், இது போல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அது இப்போ ஷேப் என்பது நம்ம ரெண்டாவது முக்கியமான விஷயம், சல்லி தோஷம் பார்த்துட்டு அதுக்கு அந்த ஷேப் என்ற விஷயங்கள் செட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு லேண்டு நம்ம கம்பெனிக்கு வாங்குறோம்னா அந்த சுற்றுவட்டார விஷயங்கள் எப்படி இருக்கலாம்ன்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். இது மூன்றாவது முக்கியமான விஷயம். சில டைம் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு இந்த ரெண்டு பகுதிகளை வந்து மலை உயரமான கட்டிடங்கள் எதுவெல்லாம் இருக்கலாம், மலை உயரமான கட்டிடங்கள் இந்த இடத்துல வந்து நீர்நிலைகள் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல வந்து நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா சிறப்பு. ஆனா ஒரு தடவை என்ன ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம ஒரு தடவை திருப்பூர்ல ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு நம்ம வந்து வாஸ்து பக்கம் போயிருந்தோம். இப்போ தெற்கு மேற்கு பக்கம் மலை தான் இருந்துச்சு, ஆனா இந்த இந்த லேண்ட்ல உள்ள வந்து பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, அந்த பில்டிங் இப்படி உள்ள விட்டு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து எல்லாமே இப்படி இருக்கு, இது வந்து உயர்ந்திருக்கு. இந்த உள்பட்ட இந்த பில்டிங் அந்த லேண்டோட அமைப்புகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டும் வந்து கொஞ்சம் மேடா இருக்கு, சவுத்து வெஸ்ட்டும் கொஞ்சம் குறைவான அமைப்புகள் இருக்கு. இது போல ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இது போல ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, இப்படி இருந்துச்சுன்னா வந்து வரக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே வந்து சேமிப்பு என்பது இருக்காது, எல்லாமே செலவு இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணியிருந்தாரு, அது போல வந்து இருக்கு, இதை மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். மாற்றம் பண்ண நல்லா மாற்றம் என்பது ஏற்படுச்சு. இது வந்து நம்ம திருப்பூர்ல ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு நம்ம வாஸ்து பார்க்க போகும்போது இது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து நம்ம பார்த்து செக் பண்ணி கொடுத்தது போல எண்ணற்ற உதாரணமா இருக்கு நம்மகிட்ட. அவங்க எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு சொல்லணும்னா இது போல ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் இப்படி மாற்றம் பண்ணுங்க, நல்ல பெரிய பிரச்சனை இருந்து தவிர்த்து கொள்ளலாம்ன்றதுக்கான இது போல பதிவுகள் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தேன், குறிப்பா நீச்ச பகுதிகள் வளர்ந்த ஒரு விஷயங்கள் வாங்கக்கூடாதுன்ற விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். நீச்ச பகுதிகள்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு இது எல்லாமே நீச்ச பகுதிகள், இது எல்லாமே நீச்ச பகுதிகள். இந்த பகுதிகள் வந்து வளர்ந்துருச்சுன்னா சப்போஸ் டைம் வந்து நார்த்து வெஸ்ட் வளர்ந்துடும், இந்த பகுதி வளர்ந்துருக்கு அந்த லேண்ட் அமைப்பு இல்லை பில்டிங் அமைப்பு, நிறைய கூட்டு கேஸ் பிரச்சனைலாம் அந்த கம்பெனியோ ஃபேக்டரியோ போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். இல்லை ஒரு சில டைம் வந்து சவுத் வெஸ்ட் என்பது வளர்ந்துருக்கும், அதாவது சவுத் வெஸ்ட் இந்த பகுதி வளர்ந்துருக்கும், சவுத் வெஸ்ட் வெஸ்ட் இந்த பகுதி வளர்ந்துருக்கும், இது போன்ற பகுதிகள் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஓனருக்கு அதாவது ஓனருடைய உடல்நிலை, ஓனருக்கு அகாலம் பிரச்சனைகள், ஏதாவது கண்டங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும், ஆண்களுக்கு பாதிப்பு, தொழிலாளர்கள் செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு பிரச்சனை, இது போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் ஏற்படும். இந்த சவுத் வெஸ்ட் வெஸ்ட் வளரக்கூடாது, அதே போல சவுத் வெஸ்ட்டும் சவுத்தும் வளரக்கூடாது, அது ஒரு தவறான அமைப்பு. பெண்களுக்கு பாதிப்பு, ஓனருக்கு ஏதாவது ஊனம் இது போன்ற விஷயங்கள், இது கம்பெனியை வந்து மூடக்கூடிய சூழ்நிலை, இண்டஸ்ட்ரியை மூடக்கூடிய சூழ்நிலை, இது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதாவது எங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது வளர்ந்துருந்துச்சுன்னா இப்படி வளர்ந்துருக்கும், இது தவறான ஒரு அமைப்பு பார்த்துருக்கும். இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப வந்து சவுத் ஈஸ்ட் இது வந்து இந்த பகுதி வளர்ந்துச்சுன்னா சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் வளர்ந்துருந்துச்சுன்னா ஏதாவது நெருப்புனால ஏதாவது கரண்ட்னால ஏதாவது அந்த இடத்துல விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும். அப்போ சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம செக் பண்றதுக்காக அதுக்கான என்ன ப்ராப்ளம் கொடுக்குன்றதையும் நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுழைவாயில், அடுத்து வந்து கம்பெனி இருக்குன்னா வெல் என்ட்ரன்ஸ் அந்த பில்டிங் என்ட்ரன்ஸ் எல்லாமே உச்ச பகுதி இங்கதான் இருக்கும். நார்த் சென்டர், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த் சென்டர் நார்த் ஈஸ்ட் வரைக்கும், ஈஸ்ட் சென்டர் நார்த் ஈஸ்ட், சவுத் சென்டர் சவுத் ஈஸ்ட், வெஸ்ட் சென்டர் நார்த் வெஸ்ட், இந்த பகுதியில் தான் அந்த கம்பெனி அந்த இண்டஸ்ட்ரிக்கான ஃபேக்டரிக்கான என்ட்ரன்ஸ் அந்த பில்டிங்கான என்ட்ரன்ஸ் இந்த டோர்ஸ் எல்லா விஷயமும் இந்த பகுதிகளில் இருக்க வேண்டியது இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே போல அந்த காம்பவுண்ட் வால், இந்த இடத்துல பில்டிங் சுற்றி நம்ம காம்பவுண்ட் வால் கட்டுவோம், இந்த காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இது வந்து சவுத் வெஸ்ட்டோட கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் உயரம் கம்மியாகவும் இருக்கணும், ஈக்குவலாக கூட இருக்கலாம், ஆனால் சவுத் வெஸ்ட்டோட உயரம் அதிகமாகவும் நார்த் ஈஸ்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் வந்து இருக்கக்கூடாதுன்றத பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது போல இந்த விஷயம் நிறைய ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் இப்போ வந்து தெற்கு மேற்குல சப்போஸ் ஒரு பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங் கட்டுறோன்னா தெற்கு மேற்கு எப்படி இருக்குன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ரஃபா நான் போடுறேன், இப்போ வந்து நார்த்து, சவுத்து, அதே போல தான் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட் சார்ந்த இடத்துல தான் இந்த பில்டிங் என்பது இருக்கணும். சில இடத்துல இந்த இடத்துல பில்டிங் கட்டுவாங்க, இது வந்து தவறு, இதுதான் சிறப்பான ஒரு அமைப்புன்றதை புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா இது போல மாத்தி கட்டும் போதும் பல விதமான பிரச்சனைகள் வந்து அனுபவிக்கிறத நடைமுறையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நார்த் ஈஸ்ட் சார்ந்த இடத்துல வந்து பில்டிங் கட்டினாங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஏற்படும்னா, இந்த இடத்துல இது போன்ற இடத்துல ஒரு ஒட்டுமொத்த இவ்வளவு இடம் இருக்குதுன்னா இந்த இடத்துல பில்டிங் கட்டுறாங்கன்னா வரக்கூடிய இன்கம்ல பாதிப்பு ஏற்படும், பண வருவாயே வராது, வந்திருந்தாலும் எல்லாமே தடைப்பட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் இதுவோட பில்டிங் இடம் இருக்கு. சில டைம் என்ன இந்த இடத்துல கட்டுவாங்க, சவுத் பக்கம் வெஸ்ட் பக்கம் வந்து நம்ம ரோடு இருக்கு, ஆனா இந்த பக்கம் இடம் இட்டு பார்க்கிங் வச்சு கட்டலாம்னு சொல்லி இப்படி கட்டுவாங்க. ஆனா இது தவறான அணுகுமுறைன்றது புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் ரோடாக இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல கட்டிங், இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து இங்க போய் நிறுத்திக்கிறது பார்க்கிங்க, இந்த பக்கம் ரோடாக இருந்தாலும் இப்படி என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்து பார்க்கிங் நிறுத்திக்கிறது, இது போன்ற விஷயங்கள் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஃபேக்டரிக்குள்ள அந்த ஹெவி மிஷின்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்டது, அந்த ப்ரொடக்ஷன்ல தான் ஹெவி மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் எந்த இடத்துல போடணும் அந்த ஃபேக்டரிக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்னு சவுத் வெஸ்ட்ல இருக்கலாம், இல்ல சவுத் ஈஸ்ட்ல இருக்கலாம், இல்ல நார்த் வெஸ்ட்ல இருக்கலாம், இல்ல வந்து வெஸ்ட் சென்டர்ல, இல்ல வந்து சவுத் சென்டர், இது போன்ற இடத்துல தான் சவுத் வெஸ்ட் எப்போ பாரம் தாங்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ரெண்டு பகுதிகளில் தான் சவுத் இல்ல வெஸ்ட் சாதனத்துல ஹெவி மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது மாத்தி பண்ணுவோம் என்ன ஏற்படும்னா அந்த மிஷின்ஸ் அதே மாதிரி ரிப்பேரு, ப்ரொடக்ஷன் பாதிப்பு, டீல இது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா ஒரு தடவை அதே போல சென்னையில நம்ம வந்து ஒரு ஆர்டர் மெட்டீரியல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு போகும்போது என்ன ஏற்பட்டுச்சுன்னா மிஷின்ஸ் எல்லாமே வந்து இப்ப இப்படி சாந்த இடத்துல போட்டு இங்க மிஷின்ஸ் வந்து போட்டு ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. என்ன ஏற்பட்டிருக்கு, நிறைய மிஷின்ஸ் ரிப்பேர் இது போன்ற மிஷின் அடிக்கடி அவங்க ஏற்பட்டு இருந்துச்சு. நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு மாத்தி அந்த அலைன்மெண்ட்டை மாத்தி இந்த சவுத் வெஸ்ட் சாந்த இடத்துல மாத்தணும்னு சொல்லி நல்ல நிறைய எல்லாமே பாசிட்டிவ் சொல்லி கொடுத்ததுக்கான ஒரு விஷயத்த தான் நம்ம எல்லா எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் இப்ப நிறைய விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய விதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு தடவை அதே போல இப்ப நம்ம ஆர்டர் கம்பெனி விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு தடவை என்ன ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு வழி சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் அந்த பிங்காங் கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுவாங்கல்ல, அது போன்ற ஒரு கம்பெனிக்கு நம்ம போயிருந்தோம். அதுல வந்து இந்த சவுத் வெஸ்ட்ல அந்த உலைகள்லாம் வச்சிருப்பாங்க, அந்த ஈட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பிங்காங் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பிங்காங் ரெடி பண்றது, கிளாஸ் ரெடி பண்றது, அது எப்பவுமே சவுத் ஈஸ்ட்ல தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், அந்த உலைகள் அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா இந்த இடத்துல சவுத் வெஸ்ட்ல வச்சுட்டாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் போன செக் பண்ணும் போது இந்த இடத்துல வைக்கக்கூடாது, சின்ன சின்ன விபத்துகள்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஏற்படும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க பெரிய அளவுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஏற்பட்டுருந்தா சின்ன விபத்து கட்டத்துல ஏற்பட்டு கொஞ்சம் ஒரு 3-4 மாசம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் போது டிலே வந்து ஏற்பட்டுருக்கு. மீண்டும் நம்ம தொடர்பு போட்டு இப்ப சொல்லியிருந்தீங்க சார் நம்ம வந்து செக் பண்ணாம விட்டுட்டோம், ஏன்னா கரெக்டா ஒரு வாஸ்து தோஷம் இருந்துச்சுன்னா 7 வருடங்களை பாதிப்புல கொடுக்கும், இல்ல 21 வருடங்களை பாதிப்பு கொடுக்கும். அதே போல 21 வருஷத்துல அதே அந்த டைம் நிறுத்தத்துல நம்ம பார்த்துருந்தோம். உடனடியே நம்ம சொன்னோம், அவங்க கொஞ்சம் கரெக்டா விட்டாங்க. அவங்களுக்கு டைம் பேட் டைம்ல இது போன்ற விஷயம் நடக்கும், சின்ன ப்ராப்ளம் தான், ஆனா சால்வ் பண்ணி இப்ப வந்து ரன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் என்பது இருக்கு. அப்ப இதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய விதமான பாசிட்டிவ் ஏற்படுத்தும்ன்றத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அடுத்து அந்த கம்பெனிக்கான மேற்கூரை அமைப்பு எப்பவுமே நார்த் ஈஸ்டையும் ஈஸ்ட் சார்ந்து தாழ்வாரமா நார்த் ஈஸ்ட் சாந்து தாழ்வாரமா இருக்கப்பே பார்த்தோம். நார்த்து இங்க நார்த் ஈஸ்ட் இருக்கா இப்படி சாந்துதான் இருக்கும். சவுத் வெஸ்ட் உயரமாகவும் நார்த் ஈஸ்ட் சாந்த தாழ்வாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கும். இன்னும் இப்ப வேஸ்டேஜ் இது எல்லாமே வந்து இப்ப கம்பெனி இண்டஸ்ட்ரியில வேஸ்டேஜ்லாம் நிறைய விஷயம்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட்ல தான் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வேண்டியிருக்கோம். சவுத் வெஸ்ட் பிட்டு இல்லாம பழம் தோண்டாம நம்ம வேற ஏதாவது மெத்தட்ல மேலேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வெளியிடறதே நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வேஸ்டேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு கம்பெனி எடுத்துக்கோ, ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கோ, இருக்கும் பட்சத்துல இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரு, ஜென்ரேட்டரு, இன்ஜினு இது போன்ற விஷயங்கள்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் எங்கெங்க வைக்கணும்ன்ற விஷயங்கள் இருக்கு. நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு, ஜென்ரேட்டரு, மோட்டரு, இன்னும் அந்த உலைக்கலனு, அதான் அந்த ஈட் பண்ணுற விஷயங்கள், இன்ஜின் எல்லாமே இந்த பகுதியில் தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரு, ஜென்ரேட்டரு, மிஷின்ஸு, இன்ஜினு, அந்த உலை, அந்த ஈட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கலாம், இல்லைன்னா நார்த் வெஸ்டில் இங்கே இருக்கலாம், ரெண்டு பகுதிகளில் இருக்கலாம். இங்கே ரெண்டு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தவற வைக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே மட்டும் மாற்றி வச்சிடக்கூடாது. இது இப்படி இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை என்பது கொடுக்கும். குறிப்பாக சவுத் ஈஸ்ட்ல இருக்கலாம், நார்த் வெஸ்ட்ல இருக்கலாம் பாத்துக்கலாம். நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ல இருக்கலாம், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்றதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிரிவு, இப்ப சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த நார்த் வெஸ்ட்ல வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா உடனே உடனே ஆர்டர் பிளேஸ் ஆகும். டக்கு டக்குன்னு வந்து நம்ம வந்து ஆர்டர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கும். சேல்ஸ் டிபார்ட் எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட் தான் இருக்கலாம். ஏன்னா கேதுவின் ஆற்றல் காய் வாயு தத்துவம் கொண்டது இங்க இருந்துச்சுன்னா உடனே உடனே அந்த வியாபாரம் ஆகும்ன்ற ஒரு விஷயம் வந்து சின்ன பில்டிங் கடையாக இருந்தாலும் எடுத்துக்கப்படுது. அப்ப அதே போலதான் பெரிய கம்பெனி ஃபேக்டரிக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கும். நார்த் வெஸ்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் விஷயம் வச்சுக்கலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரிவு
இந்த சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் சென்ட்ரு சவுத் சென்ட்ரு இது போல விஷயம் ரிசர்ச் பண்றது இந்த கம்பெனியில அது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் எங்க உட்காரணுன்றது மெயினான விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்ப இந்த சவுத் வெஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் வந்து ஓனர் உட்காரணும். இன்னும் ஓனர் வந்து எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கணும் இது போன்ற ஓனர் ரூமுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி எப்படி இருக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்த கட்ட போஸ்டிங்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க சவுத் சென்ட்ரு வெஸ்ட் சென்ட்ரு சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் இது போன்ற இடத்துலாம் இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நார்த் சென்டர் இல்ல வந்து ஈஸ்ட் சென்டர் இது போன்ற விஷயங்கள் வைக்கலாம். போன் வந்து அந்த கால டெலிசெக்ஷன் அந்த காலர்ஸ் கால்லாம் வரும் அது எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட்ல இருக்கலாம் இல்ல சவுத் ஈஸ்ட்ல இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள். இது போல சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா வைக்கும் போது விளம்பர பலகை எல்லாமே நார்த் வெஸ்ட் இல்ல சவுத் ஈஸ்ட் இல்ல சவுத் வெஸ்ட் இது போன்ற விஷயங்களை வைக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்டா செக் பண்ணி வைக்கும்போது நல்லா சிறப்பான அமைப்புல இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களும் இருக்கு டேரக்டா ஒரே பதிவில் அடைக்கிட முடியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் விசிட் டேரக்டா வரும்போது தான் பல விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து தெளிவு இருக்கு. அப்போ வந்து டாய்லெட் பாத்ரூம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நார்த் வெஸ்ட் சம்பந்தப்பட்ட இடத்துலதான் மெயினா இந்த ஜென்ஸ் லேடிஸ் டாய்லெட் பாத்ரூம்லாம் இங்க வைக்க வேண்டியது இருக்கும். இல்ல தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூம்ஸ் எல்லாம் இருக்குதுன்றதுனால அந்தந்த ரூம் வந்து இப்ப சப்போஸ் சவுத்ல அதாவது நார்த் வெஸ்ட்ல இருக்கலாம் நார்த் சென்டர்ல இருக்கலாம் ஈஸ்ட் சென்டர்ல இருக்கலாம் சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இந்த பகுதியில டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். மெயினா வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் இல்லாம தான் சிறப்பு. சப்போஸ் இந்த இடத்துல இந்த மூன்று நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல ரூம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம டாய்லெட் பாத்ரூம் வைக்க வேண்டிய கட்டாயமே வந்து ஏற்படும். அந்த பில்டிங்கான நார்த் வெஸ்ட் நார்த் சென்டர் ஈஸ்ட் சென்டர் வெஸ்ட் சென்டர் சவுத் சென்டர் அந்தந்த பில்டிங்கான அந்த பகுதிகளாம் வந்து மாத்திர மாதிரி இருக்கும். இப்ப தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்தா விஷயங்கள்லாம் தெரியும். இப்ப நம்ம பல முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். ஆனா எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் ஒரு பதில் அனுப்பிவிட முடியாது. நம்ம டைரக்டா விசிட் வரும்போது தான் என்னென்ன விஷயங்கள் எங்க இருக்கு நம்ம சொல்ல முடியும். இது நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்களா இருந்தாலும் இது நம்ம கரெக்டா வாஸ்தை பின்பற்றும் பட்சத்துல நல்ல சிறப்பான அமைப்புல இருக்கும். அந்த தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாதிக்க நம்ம போறத நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். இவன் போல டீட்டெயிலாக ஒரு தொழிற்சாலை வாஸ்தமைப்பில் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் என்பதற்கான நிறைய விஷயங்கள் இப்போ போல நம்ம பார்த்துருக்குறோம். இது நம்ம வாஸ்து என்பது நேரடியாக வந்து பார்த்தால் மட்டுமே டீட்டெயிலான விஷயங்களாக தெரியும். நம்ம டைரக்ட் விசிட்டும் நிறைய இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். இது போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துட்ருக்கோம் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ மேக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாக பார்த்துக்கலாம் டைரக்ட் விசிட்டும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நீமராஜ் பேர் வைக்கணும் குழந்தைக்கு பெரியவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு பேர் வைக்கிறது எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். ஒன்று நல்ல நேரம் குறிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் வாஸ்து ஆன்லைன் வகுப்புகள் மீது போயிட்டு இருக்கு. ஜோதிர கேபி ஜோதிர ஆன்லைன் வகுப்புகள் மீது போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம தொடர்பு கொண்டு பேசுங்க. நம்மளுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அதை மூலம் தொடர்பு கொண்டு பேசுங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. பல முக்கியமான விஷயங்கள் போட்டிருக்கோம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸ்க்கும் வாஸ்து அமைப்பு எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். ஒரு ஜெராக்ஸ் சென்டர்லேருந்து ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்து இது ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்கள் இன்னொரு சூப்பர் மார்க்கெட் எல்லா ஒரு தனித்தனி பிஸ்னஸ்க்கும் வாஸ்து அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ் போட்டிருக்கோம். அது ப்ரீவியஸ் போய் பார்த்து பலன் பெறுங்கள். இத்தொடர்ந்து பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.